வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. சார், யூஜிடிஆர்பி தமிழ் வந்து ரிசல்ட்டும் விட்டு சிவிக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட 25 நாளுக்கு மேலே ஆகுது. இன்னும் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட கிடையாது. இது சம்பந்தமாக கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, தமிழில் வந்து இந்த ஸ்டாக் கொஸ்டின்னால, இந்த ஆன்சர் கீ கரெக்ஷன்னால், வேறு எதுக்குனாச்சும் அவங்க வந்து சரியாக மதிப்பீடு பண்ணலையா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வந்து விளக்கம் கொடுக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. தமிழில் வந்து இந்த 6 ஸ்டாக் கொஸ்டின்லேயும் எழுத்து பிழை இருக்குது, அமைப்பு ரீதியான பிழை வந்து இருக்குது. அது நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ஸ்டாக் கொஸ்டின் 6 வித்து புக்கு ரெஃபரன்ஸோட உங்களுக்கு அவங்க டிஆர்பியில் வந்து அதுக்கு ஸ்டாக் கொடுத்து எல்லாத்துக்குமே மார்க்கு கொடுத்தது சரிதான் அப்படிங்கிறத நான் இங்கே ஆதாரபூர்வமாக சொல்கிறேன். மொத்தம் இது வந்து புக் சீரியஸ் வந்து ஏ. இங்கே பாருங்க, இந்த சீரியஸ் நான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த புக்குங்க, ஏ இனியா இது பாரு, இந்த புக் சீரியஸ் வந்து ஏ. இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு வந்து பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 48. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துங்க. நகர விகுதி ஒருமையையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கும் பெயர் எது? ஆக்சுவலாக சுட்டு பெயர் அப்படின்னு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குங்க, நான் ஹைலைட்டர்லேயே போட்டிருக்கேன். தெரியுதா? சும்மா லைட்டாக தெரிஞ்சதுன்னா போதும். இந்த இதுக்கு 2 புத்தகத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், சக்திவேல் புக்கு. இந்த புக்கில் மூவிட பெயர்களில் நகர விகுதி ஒருமையும் மகர விகுதி பன்மையும் குறிக்கின்றன. இதே தன்மையுடைய படற்கை பெயர் பகுதிகளும் உண்டு. பின்னர் தற்சொட்டு புயிர்கள் ஆயிடுது. பாருங்க, இதில் மூவிட பெயர்னு குறிச்சிருக்காங்க, கீழே தற்சொட்டு பெயர்னு குறிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆப்ஷனில் வந்து படசலை வந்து சுட்டு பெயர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் சிலர் வந்து ஜான் சாமுவேல் புத்தகத்தை வச்சு மூவிட பெயர் அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணதுனால அவங்க வந்து இது வந்து ஸ்டாக் கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து மூவிட பெயர்னு தான் இருக்குது, பின்னாடி தான் வந்து தற்சுட்டு பெயரானது. அவங்க ஆப்ஷன் எடுக்கிறப்ப சுட்டு பெயர்னு எடுத்துக்கிட்டதுனால தப்புன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பாருங்க, நான் ஜான் சாமுவேல் புக்கையும் காட்டுறேன். இதே கேள்விதான், விநாயகன் வந்து 48. இந்த புக்கு தான் ஜான் சாமுவேல். இதுல மூவிட பெயர்கள் பாருங்க. பொதுவாக நகர ஈது ஒருமையையும் மகர ஈது பன்மையையும் உணர்த்தி நிற்பது மூவிட பெயர்கள். ஹைலைட் அதுல போட்டிருப்பேன் பாருங்க. அப்ப இது மூவிட பெயர்கள் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கிளைம் பண்ணாங்க. நான் கூட வந்து ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணேன். அதனால இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஸ்டாக் கொடுத்தது சரி. அடுத்தது வந்து 57 கொஸ்டின் நாம பார்க்கலாம். பெருமல் வானத்து பருந்து உலாய் நடப்ப, இந்த பட்டினப்பாளையில வரும். இங்க பாருங்க 57 கொஸ்டின். இது நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாள் அன்னைக்கே சொன்னேன், துர்கல்னு வல்லின ரகரம் தான் போடணும், இடையின ரகரம் போட்டிருக்காங்க. பாருங்க, அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அப்போ அர்த்தமே மாறி போயிடும். ஆனால் இதுக்கு வந்து நெருங்கிய பாறைகள் அல்லது நெருங்கிய மலைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப எழுத்து பிழைக்காக இந்த வினாவுக்கு ஸ்டார் கொஸ்டின் கொடுக்கப்பட்டது என்பது சரிதான். ஏன்னா அவங்க கேட்டது வந்து துருகன்னா என்னன்னு தான். இந்த ரூதா வரும் வல்லினத்துக்கும்
இடையினத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ரகத ரகத மயங்குழி பிள்ளையில வந்துடும். அதனால இது அவங்க கொடுத்தது சரிதான். அடுத்த கேள்வி 76, நம்பர் 76 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, 25 அரை செய்யுட்கள் கொண்ட நூலின் பெயர். இந்த கேள்வியே தப்பு. ஆனா விடை கேட்டு பிரபந்த தீபிகை தான் நாவி ஜெயராமன் புக்கு. நான் எடுத்து காட்டுறேன், இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்குங்க. ஆக்சுவலா இதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 25 முழு செய்யுட்களும் ஒரு அரை செய்யுட்களும் கொண்ட நூலின் பெயர். இவங்க 25 கொடுத்துட்டு இந்த கேட்ட கேள்வியே தப்பு ஆச்சுங்களா. இதுக்கு நான் புத்தகத்தையே காட்டுறேன் பாருங்க. நாவி ஜெயராமன் புக்ல எங்கடா வச்சிருந்தோம், கீழே விழுந்து போச்சு. பதினொன்னாவது பக்கம் பாருங்க. அண்டர்லைன் பண்ணிருப்போம் கீழே. 25 முழு செய்யுட்களும் இப்படி இந்த இதுல நல்லா தெரியல அப்படின்னா நீங்க புத்தகத்தை வாங்கியே பார்த்துக்கலாம். இந்த புக்கெல்லாம் வச்சிருப்பீங்க, சிற்றிலக்கிய செல்வங்கள் பக்கம் பாருங்க 11. சரி, அடுத்த கேள்வி போகலாம். 113, இந்த 113, 114, 115 மூணுமே ஒரே பக்கம். இங்க வரடே, மூணுமே வினாக்கள்ல எழுத்துப்பிழை. ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, எல்லாமே நானே இங்க கொடுத்துருப்பேன், நீங்களே பார்த்துக்கலாம் எப்படி வரணும்னு. மூணுமே எழுத்துப்பிழை தான். 113 வார்த்தை எல்லாம் ஏகப்பட்டது முழுகிட்டாங்க. 114 ஒரு சொல்லுன்னு வரும், ஆனா ஆன்சர் கேட்க வெளிவிருத்தம் ஒரு சொல்லுங்கிறதுக்கு ஒகு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பிள்ளை ஆட்டின் வரணும், பிள்ளை பாட்டு ஆச்சுங்களா. இப்ப நானு இந்த 6 ஸ்டார் வைத்தது சரிதான். சரி, அடுத்தது ஆன்சர் கீ கரெக்ட் பண்ணிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு யூடியூப்லயே போட்டிருக்கேன், 4 க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் சரி பண்ணது 38, 89, 97, 25. அதையும் நான் படிச்சு காட்டிட்டேன், படிச்சு காட்டுறேன். ஆன்சர் கீ வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து 38. மனைக்கு விளக்கு, இந்த கேள்வி நல்லா பார்த்துக்கங்க. 38வது கேள்வி, வாகைத்திணை. ஆக்சுவலா தும்பைத்திணைன்னு கொடுத்துருந்தாங்க, வாகைத்திணை நல்லா பார்த்துக்கங்க. இது ஆன்சர் கீ வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. மனைக்கு விளக்கு ஆகிய வானுதல் 38 ஆச்சுங்களா. அடுத்தது 89, கொஞ்சம் வேகமா போலாம். நேர் இதை முன்கை பற்றி நுமல் தர, 89வது கேள்வி பாருங்க. 89 இந்த கீழ இருக்கும் பாரு, நான் ரெட்ல எழுதியிருப்பேன். இது குறிஞ்சி பாட்டு. ஆன்சர் கீ திருத்தியாச்சு, வேணா நீங்க ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்க. அடுத்தது 97. வந்து இன்னா நாற்பதுன்னு திருத்திட்டாங்க. உளும் எருது அப்படின்னு வரும் பாருங்க, உளும் எருதுன்னு 97 நம்பர் ஃபுல்லா பாத்துக்கங்க. இது ஆன்சர் கீ வந்து திருத்தியாச்சு. போலமா. அடுத்தது 125, யானையின் மன்னரை கண்ட, இதுக்கு ஆன்சர் கீ திருத்தியாச்சு. இன்னா 40 நான் சிறப்பில் எழுதியிருப்பேன் பாத்துக்குங்க. சரி, இப்ப சரியாக விடை திருத்தப்பட்டது. அடுத்தது 41, 66 எழுதுறார், அதாவது ரெண்டு விடை ஆப்ஷன்ல. 41வது கேள்வியை நாம பார்க்கலாம்.
இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தது சரிதான். ஏன்னா எல்லாமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லும் இதானது. சக்திவேல் புக்கில் இதுக்கு ஆதாரம் ரெண்டுமே நானே சொன்னேன், ஆனைமலை அழகர் மலை. கிரந்த எழுத்துக்களும் சரி, பிராமி எழுத்துக்களும் சரி, ஆச்சுங்களா. அடுத்தது 66. சிலப்பதிகாரத்தில் பாடும் பெண்களும் போடலாம், ஆடும் பெண்களும் போடலாம். ஏன்னா ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, பட் ஆதாரங்கள் ரெண்டுமே இருக்கு. சரி, அடுத்தது விநாயகர் 143. இந்த ஒரே மூச்சில் அப்படின்னு வரும். இது என்னன்னா ஏகப்பட்ட பேருக்கு குழப்பம். இந்த சிட்டி சிவபால சுந்தரம் புக்கை வச்சுக்கிட்டு சார் இது வந்து எட்கர் ஆலன் போ கண்டிப்பா சொல்றேங்க, தப்பு. நான் ஆதாரத்தோட சொல்றேன், இது வந்து வில்லியம் ஹென்றி ஹெட்சன். இங்கிலீஷ் வெர்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே மூச்சில் படித்து முடித்தக்கூடிய கதையே சிறுகதைன்னு WH ஹட்சனுடைய ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு புக் இருக்கு, அதில் போய் பாருங்க. இங்கிலீஷ் கோட்ஸில் நான் படிக்கிறேன், பேஜ் நம்பர் நீங்கள் தாய ஞானமூர்த்தி புக்லேயே போய் பாருங்க, 343 பக்கத்தில் வில்லியம் ஹென்றி ஹட்சன் போட்டிருப்பாங்க. 352 பக்கத்தில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும், நான் கிளீனா காட்டுறேன் பாருங்க. இதுதான் இலக்கிய திறனாய்வியல், இது நல்லா பாத்துக்கடா. தாய ஞானமூர்த்தி பக்கு புக்கு இந்த 143 கேள்விக்கு. ஏற்கனவே ராஜாவாதராஜ புக்கு நான் வந்து சொன்னேன், மேல இருக்கிறது தான் சிறுகதை அரைமணியிலிருந்து ஒன்று அல்லது. இங்க நல்லா பாருங்க, மேல சிறுகதை அரைமணியிலிருந்து ஒன்று அல்லதுதான் எட்கர் ஆலன் போ. இது ஃபுல்லா ஒரு 2 நிமிஷம் காட்டுற, நல்லா பார்த்துக்குங்க. கீழே என்ன போட்டிருக்கான், ஒரே மூச்சில்னு இருக்கும் பாருங்க. இது வில்லியம் ஹென்றி ஹட்சன். என்ன புத்தகம் உங்ககிட்ட இருக்கும் வேணா கூட நீங்க பாருங்க. அப்புறம் இங்கிலீஷ்ல பின்னாடி 352 பக்கம் பாருங்க, எந்த புக்லின்னு WH Hutchinson இன்ட்ரடக்ஷன் டு த ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர். அதுல இங்கிலீஷ்ல கீழே இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்க, நான் படிச்சு காட்டுறேன். ஏ ஷார்ட் ஸ்டோரி இஸ் அ ஸ்டோரி தட் கேன் பி ஈஸிலி ரீட் அட் எ சிங்கிள் செட்டிங் அப்படின்னு சொன்னது வில்லியம் ஹென்றி ஹட்சன். இங்கிலீஷ்ல இருக்கிறதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா எவ்வளவு பேர் இந்த ஒரு இதுக்காக நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு எங்க இன்ஸ்டியூட்லயே சொல்றாங்க. பட் அவங்ககிட்ட நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன், தமிழ்ல ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி சார் எட்கர் ஆலன் போக்கு தப்பா நான் போட்டேன், இந்த கொஸ்டின் தப்பா கொடுத்தாங்கன்ட்டு. தயவு செய்து TRP செஞ்சது எல்லாமே வந்து நியாயமானது தான், எல்லாமே சரியானது தான். அதனால இந்த நான் இது வரைக்கும் டெய்லி ஒரு 10-15 பேர் என்னங்க வீடியோவில் எதுவுமே சொல்லலை, ஏன்னா ஏதோ தப்பு இருந்ததுன்னா சொல்லலாம். TRPல எதனாச்சும் ஆன்சர் கீ தப்போ இல்லை அமைப்பு தப்போ இருந்ததுன்னா சொல்லலாம். அதனால TRPல எனக்கு தெரிஞ்சு வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. நல்ல எக்ஸ்பர்ட் கமிட்டி வல்லுநர் குழு வந்து சரியாக ஆய்வு பண்ணி விடைகளை வந்து திருத்தியுள்ளார்கள் என்பது ஆதாரபூர்வமா நான் சொல்றேன் சார். இதை நீங்க வச்சுக்கோங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஐயா எங்களுக்கு ஏஜென்ஸ் கொடுங்க, தமிழுக்கு நாச்சும் நாங்கள் கோர்ட்ல போய் வாதாடி நாங்கள் வேலைக்கு போறோம் அப்படின்னு தேர்வு பெற்றவர்கள் கேட்டாங்க. சிலர் வந்து என்னன்னா, சார் இதுல ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா வீடியோல போட்டு விடுங்க, அதை நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய மனசாட்சிப்படி பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்ல, 100% தமிழ்ல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது. கண்டிப்பா தமிழ் ஸ்டூடெண்ட் எந்த வித பிரச்சனையில நிம்மதியா இருக்கலாம். நீங்க சிவிக்கு போனவங்க தாராளமா, டெய்லி 10 பேர் 15 பேர் சார் நாங்க வந்து எங்களுக்கு இமீடியட்டா வேலை வேணும். ஏன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த டெம்பரரி போஸ்ட்ல இருந்துட்டு ஏன்னா அவங்களை மறுபடியும் கூப்பிடல ஸ்கூலுக்கு, சார் நாங்க வந்து டெட்டு முடிச்சுட்டு
டெம்பரரி போஸ்ட்ல கன்சல்ட் வேலை வேலை பண்ணோம், இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வருமானம் பாதிக்குன்னு ஏகப்பட்ட பேர். நான் எங்கள் சென்டர் மட்டும் சொல்லலைங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து டெய்லியும் 20 பேர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பட் நான் இன்னும் நான் ஒரு ஆசிரியர் தான், ஒரு சாதாரணமானவன், நான் வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இது கிடையாது. பட் இருந்தாலும் பட் கேட்டாங்க, இது எப்படி சார் கொண்டு போகிறதுன்னா, நமக்கு தெரிஞ்சது வந்து தமிழை தவிர வேறு எதுவும் தெரியாது, சட்ட நுணுக்கமோ ஒன்றுமே தெரியாது. அதனால் இதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வந்து போனாலும் நீங்கள் வந்து இதை வந்து ஆதாரமாக வச்சுக்கலாம், தமிழுக்கு வந்து எந்த தப்பும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஆணித்தரமாக சொல்லலாம். இதை வச்சுட்டு நீங்கள் சிவிக்கு போனவங்க, வெற்றி பெறும் நிலைமையில் உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இதை பற்றி எதுனாச்சும் உங்களுக்கு இது கேட்டால் கூட நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுறேன். என்னாலான முடிஞ்ச உதவிகள் நான் வந்து பண்ணுறேன். நீங்கள் ஒரு குழுவாக இணைந்து செயல்படுங்க, தமிழுக்கு வந்து தடை இல்லை. இன்னும் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவானே, டோன்ட் வரி பி ஹாப்பி, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வாக்குண்டாம் நல்ல மலதுண்டாம் மாமனதால் நோக்குண்டாம் நோனி நுடங்காது துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வால் தமக்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.